ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல் வாங்கி இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் என்ன எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா கழுவி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். இதை நல்லா ஒரு 4 தண்ணி 5 தண்ணி ஊற்றி நல்லா என்ன பண்ணிக்கலாம், கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். 100 கிராம் அரிசி போட்டாலே உங்களுக்கு நிறைய வந்துடும். 100 கிராமே ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும். இதில் வந்து ஒரு 3-4 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு என்ன பண்ணிடலாம், வெல்லம் ரெடி பண்ணிடலாம். எப்பொழுதுமே வந்து ஒரு சில பேர் அச்சு வெல்லம் போடுவாங்க, ஒரு சில பேர் மண்ட வெல்லம் போடுவாங்க, எதுனாலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு கலர் மண்ட வெல்லம் போட்டிருக்கேன். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு எடுத்திருக்கேன் வெல்லம். இதை நல்லா இது பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்தாச்சு, இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போயிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி குக்கரில் அரிசியை வந்து லைட்டாக கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தை வடிகட்டி வச்சு ஊற்றுங்க. அது எதுவும் தூசி வந்து இருந்தாலும் அதில் வந்துடும். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இங்கே எப்பொழுதும் அச்சு வளம் இல்லைன்னா இன்னொரு ஒரு கலரில் மண்டவளம் இருக்கும், அது வச்சு பண்ணுறத விட இந்த மண்டவளம் வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். 100 கிராமே நிறைய வந்துடும். சிலவங்க அளவு தெரியாமல் நிறைய போட்டுடுறாங்க. நிறைய போட்டுட்டு அதை சாப்பிடவும் முடியாது. நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதான், அதுக்கப்புறம் ஆறி போனால் நமக்கு சாப்பிடவும் பிடிக்காது. இந்த இதுவே ஒரு 5 பேருக்கு கரெக்டாக ஒரு கிண்ணம், ஒரு குட்டி பவுலுக்கு 5 பவுல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மணக்க மணக்க சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.